இப்போது கட்டப்படேன். It's not too late. I know. அவனை என்ன பண்ணுற மட்டும் நீ பாரு, எவ்வளவு திரும்ப இருந்தா ஒன்னு ஆள வச்சு மிரட்டுவா. நான் பாத்துக்கிறேன், பாத்துக்கிறேன். எனக்கு புரியல சந்தோஷ், அது மிரட்டலா இல்லையான எனக்கு புரியல. ஆனா தப்பு ஏதோ நடக்குது, நடக்க போகுது. நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது கதருக்கும் அவங்க அம்மாக்கும் பிடிக்கல. நீ என்ன இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நீ ஒண்ணு பயப்படாத, நானும் அவனு பாத்துறேன். அவன் யார்? அவன் ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தேர்ட் ரேட் கல்யாணம் பண்ணி ஏமாத்தின ஒரு அவன். அவன் என்ன பண்ண எனக்கு தெரியும். நீங்க கதர் கூட சண்டை போட்டாலும், கதர் உங்க கூட சண்டை போட்டாலும், நஷ்டம் என்னமோ நமக்கு தான். மாமா பாவம் கண்டிப்பா தாங்க மாட்டாரு. அப்புறம் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு சந்தோஷ். நீ எதுக்கு பயப்படுற? பைத்தியமா நீ? நீ எதுக்கு பயப்படுற? தேவி அவனை போனா தூக்கி போட்டா அப்புறம் நீ என்னமோ தேவலாம் பயந்துட்டு இருக்க. அவன் அவனை என்ன பண்ண ஏது பண்ண எனக்கு சரி. இங்க பாறேன், நீ ரிலாக்ஸ் பண்ண. நீ நம்ம டென்ஷன் ஆகி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ மைண்ட்ல எடுத்துக்கிறத விடு, நீ நான் பாத்துக்கிறேன். பாரதி, நீ டென்ஷன் எடுத்துக்கதம்மா, நீ ஃப்ரீயா விட. சரி, நம்ம வந்து நம்ம ஒன்று பண்ணுவோம். நம்ம இங்கேருந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். சந்தோஷ், என்ன அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணுறீங்களா? அதுவும் நல்ல ஐடியா தான். நீ வீட்டுக்கு போய் உங்கள் அம்மாவை பார்த்தனா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், மைண்டு ஃப்ரீ ஆகும். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் உன்ன வீட்டில் விட்டுறேன். பரதே, நீ எனக்கு மனைவியாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கி நினச்சேன். நீ நல்ல மனைவி மட்டும் இல்லை, ஒரு நல்ல மருமகளும் கூட. ஸோ த என்டையர் ஃபேமிலி இஸ் லக்கி. போலாமா? உனக்கு முருங்கக்கீரைனா ரொம்ப பிடிக்குமே, பக்கத்து வீட்டு ஆண்டி கொடுத்தாங்க. ஏண்டி நீ மட்டுமா வந்த, மாப்பிள்ள வரல? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை, இன்ன ட்ராப் பண்ணிட்டு போனாருமா. கதிர் இப்படி மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
பாவம் தேவி வாழ்க்கை இப்படி அந்தரத்துல நிக்குது. ஏ வாழ்க்கை அப்படிதாம்மா அந்தரத்துல தான் நிக்குதா? உனக்கு என்னம்மா சந்தோஷ் தம்பியும் கதிரும் ஒண்ணா என்ன? காம்ப கிள்ளி போடாத பாரதி. எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதே கதிராலதான். அதே கதிரால என் வாழ்க்கை பறி போயிடும் போல இருக்குமா. என்னமா சொல்ற? என்ன பாரதி, ஏன் முகம் கருத்து போயிருக்கு? என்னாச்சுமா, அழுதியா? சிதம்பரம் அம்மா மேல இருக்கிற கோவத்தை கதிரும் அவங்க அம்மாவும் எல்லார் மேலையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. என்னடி சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கும் புரியலம்மா, இப்படியெல்லாம் கூட மாறுவாங்களான்னு எனக்கு எனக்கும் புரியலம்மா. என்னாச்சு பாரதி? கதர் அம்மாக்கு தெரியாம தேவியை கல்யாணம் பண்ணது தெரிஞ்சதும் கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டாங்கல்ல? ஆமா, நீ தானே போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்த. அதுக்கு என்ன இப்போ? அப்போ அவங்க கிட்ட நானும் கதரும் காதலிச்சது சொன்னேன். பைத்தியமாடி உனக்கு, அதை எதுக்கடி அவங்க கிட்ட போய் சொன்ன? அப்போ சொல்ல வேண்டியது கட்டாயமா இருந்துச்சு. கதருக்காக சொன்ன, இப்போ கதர் மாமாவை அனுப்பி என்ன பிளாக்மெயில் பண்றாங்கம்மா. கதருக்கும் மலருக்கும் கல்யாணம் நடக்க விடாம நான் தடுத்ததை மனசுல வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்கம்மா. என்னால நம்பவே முடியலையே, இது கதிர் தம்பிக்கு தெரியுமா? எனக்கு என்னமோ இந்த மிரட்டலே கதர் பண்றதுதான் தோணுது. கதரும் நீயும் காதலிச்சது சந்தோஷ்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியும்னு கதரோட மாமா சொல்லிட்டு போறாரு. கதருக்கு தெரியாமையா நடக்கும்? கதரும் மனுஷன்தானே, அதான் பழிவாங்க ஆசைப்படுறாரு. கதிர் சந்தோஷ் மாப்பிள்ளிட்ட சொல்லுவாராமா? நான் அவங்க அம்மா கிட்ட சொன்னத அம்மாவும் மகனும் டிஸ்கஸ் பண்ணா என்ன அர்த்தம்? நீ கதர் கல்யாணத்தை நிறுத்தினல்ல, அதுக்கு பழிக்கு பழி. உன்னையும் சந்தோஷியும் பிரிச்சு காட்டுறோம் தானே அர்த்தம்? பாரதி, நான் போய் கதிர்கிட்ட பேசிட்டா? வேண்டாமா, நீங்க போக வேண்டாம். நீங்க போய் காலை பிடிச்சு அழுதாலும் அவங்க மனசு இறங்காது, அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க எதையுமே யோசிக்கிற நிலைமையில இல்லம்மா. நீங்க போக வேண்டாம். நிஜமாலுமே சந்தோஷ் மாப்பிள்ளிட்ட சொல்லிடுவாங்களாமா? சந்தோஷ் மாப்பிள்ளிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டாங்களா பாரதி? நேரடியா சொல்லல, ஆனா அதான் அர்த்தம். நீயா எதுவும் நினைச்சுக்காத பாரதி, அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அந்த அம்மாவும் ஒரு பொண்ணு தானே, இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில தப்பு பண்ண மாட்டாங்க பாரதி. தேவியும் பொண்ணுதானம்மா, சும்மா இல்ல. அவங்க வீட்டு வாரிச இப்ப வயித்துல சுமந்துகிட்டு இருக்கிற பொண்ணு, கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம ஸ்பாயில் பண்ணிட்டாங்களே. நீயும் கதரும் காதலிச்சதும் சந்தோஷ் கிட்ட அதை சொல்லாம மறைக்கிறதும் எங்களுக்கு தெரியும்னு தெளிவா சொல்லிட்டு போனாருமா கதரோட மாமா. இதுக்கு மேலேயும் எப்படிமா நேரடியா சொல்லுவாங்க? அவங்க முடிவு பண்ணிட்டாங்கம்மா, யாரும் தடுக்க முடியாது. எதுக்குடி நீ கதிரும் காதலிச்சத சொல்லி இப்படி உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட? இப்போ என்ன பண்றது பாரதி? நீங்க யாரும் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் தான் இதுக்கு முடிவு பண்ணணும். நான் தான் முடிவு பண்ணணும்.
நானே சந்தோஷ் கிட்ட சொல்லிட போறேன். என்னடி சொல்ற? நீ சொல்ல போறியா? யாரோ சொல்லி சந்தோஷ்க்கு தெரிஞ்சா அது அசிங்கம்மா. நான் அவர் கூட வாழ்ந்ததுக்கு அர்த்தமே என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். பைத்தியமா நீ, பைத்தியக்காரி. என்ன நடக்குமோனா நடக்கட்டுமா? என்னடி பேசுற? விளையாட்டு இல்ல பாரதி, இது வாழ்க்கை. அம்மா, அப்பா அடிக்கடி சொல்லுவாரே, விதை எழுதப்பட்டது. ஒவ்வொரு மனுஷனும் இப்படிதானே அவன் வயத்துல ஜனிக்கும் போதே எழுதி முடிவு பண்ணிட்டதுன்னு சொல்லுவாரே. ஏன் விதையும் எழுதி முடிச்சிருப்பாங்கல்ல? நான் யாருமா அதை மாத்த? என்ன எழுதியிருக்கோ அதான நடக்கும். இல்ல பாரதி, நீ பதட்டத்துல ஏதோ அவசரப்படுற. அவசரம் இல்லம்மா, இதுவே லேட், ரொம்ப லேட். வரேம்மா. பாரதி, அடுத்த முறை நான் சந்தோஷ் மனைவியா இங்க வரேனா, இல்ல உங்க மகளா இங்க வரேனான்னு தெரியல. எல்லாத்துக்கும் தயாரா இருங்கம்மா. பாரதி, என்னடா நீ மட்டும் வந்திருக்க? என்னாச்சுடா செல்லம், உடம்பு ஏதோ சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, சும்மா தான் வந்தேன். இல்லையே, உன் முகமே சரியில்லையடா. என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சரி இரு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். வேண்டாத்த, வேண்டாம். நீ பேசாம இருடா செல்லம், நான் காஃபி போட்டு ரெடியா தான் வச்சிருக்கேன், ஊத்தி எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? இப்படி என்ன பாரதி பாரதின்னு கொஞ்சறீங்களே, விடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நான் யாருங்கறத சந்தோஷ் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன இப்படி
பாரதி செல்லம் பாரதி செல்லம்னு கூப்பிடுவீங்களான்னு தெரியல. காஃபி சூடாரி போச்சேன்னு சுட வச்சா திரிஞ்சே போச்சு. வேற பால் காய்ச்சிதான் இனிமே காஃபி போட்டு பாரதிக்கு கொடுக்கணும். பாரதி பாரதி செல்லம், அந்த காஃபி ஆறி போச்சுடா. அது வேண்டாம், நான் புதுசா பால் காய்ச்சி உனக்கு சூடா காஃபி போட்டு கொண்டு வரேன். சரியா, நீ உன் ரூமுக்கு போய் முகத்தை கழுவிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு. பாரதி என்னடா நீ இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லையே, என்னாச்சுடா செல்லம்? இல்ல அது தலைவலிக்கு தத்த, நான் ரூம்ல இருக்கேன். நில்லு பாரதி, ஒன்னும் இல்லைன்ற. அப்புறம் எதுக்கு உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? சந்தோஷ் ஏதாவது உங்ககிட்ட சண்டை போட்டனா? இல்லனா சின்ன மாமா ஏதாவது சொன்னாரா? சித்தி, அவ தான் தலை வலிக்குதுன்னு சொல்றால, அப்புறம் ஏன் நோய் நோய் கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்படியா, சரிடா நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சித்தி, அவ என்னவோ சரியில்லை, நீ காஃபி எடுத்துக்கிட்டு நேராக அவள் ரூமுக்கு போய் பொறுமையாக அவளை டென்ஷன் பண்ணாமல் என்ன ஏதுன்னு கேளு. ஆ, என்னவோ நடந்திருக்கு, அதான் அப்செட்டாக இருக்கா. என்னது, என்னமோ நடந்திருக்கா, அதனால தான் பாரதி அப்செட் ஆயிட்டாளா? ஐயோ தேவிச்சலா, என்னடா இருக்கோ இந்த கடவுள், ஏண்டா நம்மளை மட்டும் இப்படி சொல்லாத. முதல்ல போய் காஃபி போடு, போ. வாயை மூட மாட்டாங்க போல இருக்கு. சந்தோஷ் மனைவியா இங்க வரேனா, இல்ல உங்க மகளா இங்க வரேனான்னு தெரியல. எல்லாத்துக்கும் தயாரா இருந்தமா? என்ன செடி உனக்கு? என்னடி மகதி ஞாபகம் வந்துடுச்சா? வர வர உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்குமா? எதையாவது நினைச்சு அழ ஆரம்பிச்சிடற. கதிரோட மாமா அந்த மீசக்காரரு நம்ம பாரதிய பாத்துருக்காருங்க. அப்படியா, பாத்துட்டாரா? பாத்துட்டாராவா, உங்களுக்கு தெரியுமா? நான் தானே அந்த ஆளுக்கு பாரதியோட போன் நம்பரையே கொடுத்தேன். அட பாவி மனுஷா, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு பெருமையா வேற பேசுறியே. என் பிள்ளையோட வாழ்க்கையே இப்படி நாசம் பண்ணிட்டேயா? கோகிலா, என்னாச்சு உனக்கு? பார்த்தா என்ன? போ பார்த்தா என்னவா? அந்த ஆள் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? நீயும் கதிரும் காதலிச்சது எனக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் சந்தோஷுக்கு தெரியாது. நீ சொல்லாம மறைக்கிறன்னு தெரியும். சந்தோஷ் கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியுமான்னு மிரட்டிட்டு போயிருக்காருங்க. என்னடி உளற, அவங்க அப்படிலாம் மோசமானவங்க இல்ல. அப்படியா, பாரதி தானே கதிரோட ரெண்டாவது கல்யாணத்தை நடத்த விடாம தடுத்தா? அந்த கோபத்துல உன்னையும் சந்தோஷையும் வாழ விட மாட்டோம்னு
பார்த்தி கிட்ட சொல்லிட்டு போயிருக்காருங்க கதிரோட மாமா. என்னடி சொல்ற, நிஜமாவா? சிதம்பரம் சம்பந்தி மேல இருக்க கோபத்துல என் பொண்ணோட வாழ்க்கையை வச்சு விளையாடுறாங்க. அதுக்கு நீங்களும் தொண்ணை போயிருக்கீங்க. ஒருத்திய தூக்கி கொடுத்துட்டு நான் பண்ற பாடு பார்த்தாதுன்னு இன்னொரு பொண்ணையும் வாழ வெட்டிய வச்சு பாக்கணுமா? கடவுளே, உனக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இதெல்லாம் பார்க்காம என்ன கூட்டிட்டு போக கூடாதா? யார் செஞ்ச பாவமோ, என் குடும்பத்தை இப்படி போட்டு வதச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மாவும் கதிரும் அப்படி ஒன்னு சீப்பானவங்க இல்லம்மா, அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க பாரு, அப்படி எதுவும் நடக்காது கோகிலா. அப்படியா? உலகம் புரியாம இருக்கீங்களே. நமக்கு தெரியாமலே நம்ம வீட்டுல வச்சு கதிருக்கு ரெண்டாவது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் போனது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? சீப்பானவங்க இல்லையா? சீப்பானவங்க. பாரதி என்ன சொன்னா கோகிலா? யாரோ வேத்து மனுஷங்க சொல்லி சந்தோஷுக்கு தெரியறத விட நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பாரதி.